ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி திருமந்திரத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கமாக நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு, நான் நல்லவங்களாக தாங்க இருக்கேன், சாமிக்கு என்னமோ என்னை மட்டும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க, எல்லாம் அக்கிரமம் பண்ணுறவன்லாம் கண்ணுக்கு தெரியறாரு, அவன்லாம் நல்லா தான் இருக்கான், நான் வந்து எப்படி இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த டைலாக் சொல்லியிருப்போமா? நானே ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு இல்லை, எங்கள் வீட்லேயும் அடிக்கடி கேட்குறது உண்டு. அப்போது இந்த ஒரு வாக்கியம் தவறு. அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு, அதாவது தூய்மையான மனசில் வந்து எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் நல்லது ஒரு மனோநிலையோடு, நான் செய்த கர்மமோ என்னவோ என்னுடைய துன்பம் இப்படி வர்றது, ஆனால் என்னால் இயன்ற அளவுக்கு பிற உயிர்களுக்கு வந்து நன்மை செய்து மனசார எந்த விதமான அப்பழுக்கம் இல்லாமல் இறைவனை வேண்டி நிற்கக்கூடிய அவர்களுக்கு, அவர்களினுடைய அந்த அன்பிற்கு இறைவன் என்றும் அடிமை. அவர்களை பற்றி அத்தனையுமே வந்து இறைவனாருக்கு தெரியும். தக்க பருவம் வரும்பொழுது ஈசனார் தர வேண்டிய அனைத்தையுமே வந்து அவர்களுக்கு தருவார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காக அழகான 10 பாடல்கள் உண்டு. அதாவது அன்பு செய்வாரை அறிவான் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு ஒப்பான ஒரு 10 பாடல்கள்ங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வருமே. ஃபஸ்ட்டு பாட் பாருங்கள், அதாவது 280வது பாடல், சரிங்களா? இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே. இழந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்து அன்பு செய்து அருள் கூறவல்லார்க்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அது ஆமை. அதாவது இழந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், நான் என்ன கஷ்டப்பட்டனோ, எங்கிட்டருந்து என்னென்னலாம் போச்சோ சாமிக்கு தெரியும். பெற்றது, நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன், எனக்கு கிடைச்சதெல்லாம் வேணும்னு நினச்சதெல்லாம் கிடைச்சதா, அதுவும் சாமிக்கு தெரியும். இழந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். எதற்கு என்ன எப்போ எதை தரணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல் அருள் செய்வான் உத்தமநாதன், கொழுத்து அன்பு செய்து அருள் கூற வல்லார்க்கு. ஸோ என்ன நடந்தாலும் சரி, சந்தோஷம் வரும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, துக்கம் வரும்பொழுது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்படி இருந்தாலும் சரி, கொழுந்து அன்பு செய்து என்னுடைய மனசுருகி அந்த சாமி மேலே நல்லது, நான் வந்து ஒரு அன்போட பரிவ சாமியே எனக்கு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு அருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அது ஆமை. ஸோ அவர்கள் மேலே ஈசனுடைய கண் பார்வை என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும், அவர்களுக்கு முழுமையான இந்த இறைவனுடைய அனுகிரகம் எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பாட்டு. அடுத்த பாட்டு, இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன். அதாவது இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா பிறவிகளுக்கும் இன்பமானது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விதிக்கப்பட்டது, அது எல்லாருக்கும் உண்டு. அதை நியதியாக வைத்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும், என்னதான் வாழ்க்கையில் இப்படி உண்மை இருக்குது, அதாவது இன்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது வந்து போகுது இல்லையா. துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் துன்பங்கள் அனுபவித்தாலும் அன்பிற்கலவை செய்து ஆதிபிரான் வைத்த முன்னப்பிறவி முடிவது தானே. எனக்கு துன்பம் வருங்காலத்திலையும் கூட அந்த ஈசனை என்னைக்கு நான் மனசில் நினச்சி அவனே உருகி நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறனோ, அவர்களுக்கு எந்த காலத்திலையும் ஈசனுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அந்த துன்பம் அப்படிங்கிறது நீங்கி ஈசனுடைய அருள் வந்து நம்மக்கிட்ட பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பாடல். அடுத்தது பாருங்கள், அன்பு ஒரு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி. அதாவது அன்பு ஒரு சிந்தையில் அந்த எண்ணம் முழுக்க அப்படியே அன்போட உருகி அப்படியே சொல்கிறோம் பார்த்திங்களா, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, அதுபோல் அந்த எண்ணமெல்லாம் உருகி அந்த அன்போட மேல் எழும் அவ்வொளி. அந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறத நம்ம சிதாகாய ஒளின்லாம் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வேணாம், சாமிங்க, சாமி மேலே இருக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த ஒரு எண்ணம் அப்படியே உள்ள முருகி அந்த சாமி மேலே இருக்கக்கூடிய முழுமையான எண்ணம், அன்புருகி சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி, இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தன. ஸோ உமையவளோட சேர்ந்து வந்து நமக்கு அருள் செய்வதற்காக ஈசனார் வருவார். துன்புருகன் இசைந்தாடும் தொடக்கற்று, அதாவது துன்பத்தை தரக்கூடிய இசைந்து ஆடும் நம்மளுடைய ஆசைக்கேற்ற மாதிரியெல்லாம் ஆடக்கூடியது எது, நம்மளுடைய ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது நண்புரு சிந்தையை நாடுமின் நீரே. ஸோ இப்படிப்பட்ட அந்த இன்பம் அப்படிங்கிற பேரில் நம்மளை வந்து ஆசையை வச்சு துன்பத்தில் கொண்டே நிறுத்தக்கூடிய இந்த ஐம்புலன்கள் மேலே உன்னுடைய கவனம் அப்படிங்கிறத நீக்கிட்டு ஈசனார் மேலே மட்டுமே உன்னுடைய கவனம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான துன்பமும் வராமல் நண்பு ஊறும் சிந்தையை நாடுமின் நீர். ஸோ அந்த எண்ணத்திலேயே நீங்கள் என்றைக்குமே இருந்தீங்கன்னா இறையனாருனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும், உங்களுக்கு என்றைக்குமே சுகமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அடுத்தது பாருங்களேன், புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல். ஆயிழை அப்படின்னு சொன்னால் அழகிய பெண்கள்னு அர்த்தம். புணர்ச்சியுள் அவர்கள் கூட கூடியிருக்கும் பொழுது பெறக்கூடிய அந்த ஒரு இன்பம், புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல. அந்த புணருதலுக்கு ஒப்பாக அந்த பெண்கள் கூட சேர்ந்து அந்த புணரும் காலத்தில் நமக்கு அது மேலே எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கோ அதுபோல் உணர்ச்சியுள் அங்கே ஒடுங்க வல்லார்க்கு. ஸோ ஒடுங்க வல்லார்க்கு ஈசனார் மேலே அந்த இட அதுக்கு எவ்வளோ ஈடுபாடு வச்சுருக்குமோ அதே அளவு ஈடுபாடை வந்து ஈசனார் மேலேயும் இறைனார் மேலேயும் வைக்கும் பொழுது
உணர்ச்சியுள்ள அங்கே ஒடுங்க வல்லா இருக்கு. ஸோ முழுமனதோட சாமி மேலே அந்த ஒரு நினப்பை வைக்கும் பொழுது உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்திலும் இன்பம் அது அது இது ஆமை. அதாவது சாமியே எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கவனம் இருக்கும்பொழுது அவர்களுக்கு இன்ப துன்பமாகி அந்த எந்த விதமான உணர்ச்சிகளும் இருக்காது. அப்போ அவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்க? அப்படியே பேசாமல் அசையாத ஒரு நிலை, அதுவே சுத்தமான ஒரு இன்ப நிலை. எப்படி வந்து இந்த சிற்றின்பத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் சிறு கால அளவு மட்டுமே இருக்குமோ அதை விட பெரிய இன்பம் என்றைக்கும் நித்தம் அப்படியே சுகமாக நினச்சி நிற்குமா. அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? இறையனார் மேலே முழு கவனத்தோடு அப்படியே இருக்கிறது, அந்த ஒரே ஒரு வேலையை செஞ்சால் போதும், அப்படியே அன்பில் உருகி அந்த மாதிரி இருந்து சாமி மேலே கவனத்தோடு இருந்தால் போதும், இந்த மாதிரி நிலையான ஒரு இன்பம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது, உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவாரில்லை. உற்று நின்றாரோடும் நமக்குள்ளேயே நம்ம கூடவே இருக்கக்கூடிய அந்த சோதியை, உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவாரில்லை. சித்தர்கள்ங்கிறவங்க எல்லாத்தையும், சித்தத்தை அந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிந்தவர்கள், எல்லா விதமான சித்துக்களும் எல்லா விதமான ஒரு சக்திகளும் உடையவர்கள் சித்தர்கள். நம்மளுடைய சொசைட்டியில் அவங்கள வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கே அந்த இறையனுடைய ஒளி என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைதான். தெரிந்து அறிவார் இல்லை அப்படி சித்தர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கக்கூடியவர்களும் உண்டு. பக்தியமையால் பணிந்து அடியார் தோழ முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. ஸோ அவ்வளோ பெரியவர்களுக்கே தெரியல, ஆனால் அவர்கள் பெரிய அளவுக்கு கூட இவங்கெல்லாம் யாருமே போகலையாம். இவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன? பக்திங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தில் அப்படியே உருகி போய் எனக்கு நீ தான் எல்லாமே நின்றா சாமியே இவங்கக்கிட்ட இறங்கி வந்து அவங்களுக்கு முக்தி கொடுத்துருவாராம். இவங்கள்லாம் அவங்கள தேடி, சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்களாம் இறையனாரை தேடி தேடி ஓடி போய் பிடிச்சா அவங்க பல வித்தைகள் கற்று நிறைய பேர் அந்த இடத்துல போய் அங்கே பிடிக்கிறாங்க. இங்கே எதுவுமே தெரியாமல் இவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் அப்படியே அன்புனால் உருகி எனக்கு நீ தான் எல்லாமேன்னு சொல்லி அந்த பக்தியால் இப்படி தெளிச்சு நிற்கும் போது இவங்க சாமியை தேடி போல, சாமி இவங்களை தேடி வந்து முக்தி கொடுத்துருச்சான். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த பக்திக்கும் அந்த அப்படியே உள்ள முருகி செய்யக்கூடிய அந்த ஒரு வேண்டுதலுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் எதுக்கு பல வித்தைகள் கற்று என்ன பயன்? மனசில் அழுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் ஒரு பயணம் இல்லை. ஸோ சுத்தமாக இருக்க வேண்டியது அந்த இடம் தான், அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், கண்டேன் கழல்தரு கொன்றை அடியானை. நான் பார்த்தேன் அந்த கொன்றை மலர் சூடிய அந்த கழல் அணிந்த அடிகளை வந்து நான் பார்த்தேன். நான் என்ன திருமூலர் சொல்கிறார், நான் பார்த்தேன். கண்டேன் கறி உரியான் தன் கழல் இணை. ஸோ யானையினுடைய தோல் உரித்த அந்த கழலை பூட்டி அந்த இறைவனை நான் பார்த்தேன். கண்டேன் கமல மலர் உறைவான் அடி. ஸோ மலர்கள் சூடி அந்த இடத்துல இருக்கக்கூடியவனுடைய அந்த அந்த ஈசனாரை நான் பார்த்தேன். கண்டேன் கழல் அது என் அன்பினுள் யானை. அதாவது எப்படி நான் பார்த்தேன்? எல்லாத்தையும் பார்த்தேன், சாமியை பார்த்தேன் இல்லைன்னு இல்லை, ஆனால் எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் என்னுள்ளே இருக்கும் அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுனால் இறைவனை நான் பார்த்தேன். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் ட்ரிகர், அதுதான் கீ, அதுதான் முக்கியமான ஒரு இது, சரிங்களா? அடுத்த பாட்டு, நண்பனை நானா விதப்பொருள் ஆகும் என்று. நண்பனை அப்படின்னு சொன்னால் நம்பகத்தக்கவனை, ஸோ நம்பக்கூடியவனை அப்படின்ட்டு. நானாவித பொருள் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான பொருளும். நம்பனை நானாவித பொருள் ஆகும் என்று உம்பரில் மாணவர் ஓதும் தலைவனை. உம்பர் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த தேவர்களே வந்து உம்பர் மாணவர் ஓதும் தலைவனை. தேவர் நம்மளே நம்ம தேவர்களை கும்பிட்றோம், தேவர்கள் மேலே இருக்கக்கூடிய இறைவனாக கும்பிட்றாங்களாம். அப்போ நேராக நம்ம இறைவனார்கிட்ட போகிறது தான் கரெக்டு. அப்போது உம்பர் மாணவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்து இடை நின்ற ரதிக்கும் அன்பனை யாரும் அறிகிறாரு. அதாவது இன்பத்துள் இன்பமாக எப்பும் நிறைஞ்ச ஒரே ஒரு சுகமான ஒரு தன்மையாக அந்த தன்மை பொருந்தி அந்த இறைவனை அடைவதற்கு அன்புங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் போதும். ஆனால் அது தெரியாமல் மக்கள் வந்து திளைக்கிறாங்க. ஸோ அன்பினை யாரும் அறியகிறாரு. ஐம் வெரி சாரி. ஸோ அந்த அன்பு அப்படிங்கிறது தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு மக்கள் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரியால் நம்ம தேவர்களை கும்பிட்டா தேவர்களே அந்த ஈசனாக கும்பிட்றாங்க. அப்போ அந்த ஈசனை அடைவதற்கு உண்டான ஒரே வழின்னு அன்புங்கிற ஒன்று தான். அது தெரிஞ்சிக்காமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது, இந்த பாட்டு என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டுங்க. முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார். நான் முன்னாடி எப்படி பிறந்தேன் இறந்தேன் எதுவுமே தெரியாதவங்க. முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பியில் இறைவனை யாம் அறிவோம் என்பார். அவங்க மனசில் அன்பு அப்படிங்கிறதே கிடையாது, அந்த உள்ள முருகி அந்த எண்ணமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் நான் சாமியை பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. இன்ப பிறப்பும் இறப்பும் இல்லான் நந்தி.
எந்த விதமான இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு வேற்றுமையும் இல்லாத அந்த இறைவனானவன் அன்பில் அவனை அறியுகிறார். அப்படின்னா என்ன, எனக்கு முன்ன பின்ன நான் என்னவா இருந்தேன், ஏன் இங்கே வந்தேன், எதுவுமே எனக்கு வந்து தெரியல. இருந்தால் என் மனசில் கொஞ்சம் கூட அந்த ஒரு அர்ப்பணிப்பு அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது எங்கிட்ட இல்லை. ஆனால் நான் வாய் மட்டும் பேசிடுவேன், எனக்கு ஞானமே இல்லை, ஆனால் நான் வாய் மட்டும் பேசுவேன், என்ன சாமி பார்த்துட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சாமி எப்படிப்பட்டாள் அப்படின்னு கேட்டால், எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாமல் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான தன்மைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அவர். அவர் அடையிறதுக்குண்டான ஒரே வழி என்ன, அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஆனால் முன்னாடி வாய் பேசுகிறவங்களுக்கு அந்த அன்பு இல்லையே, அதனால் அவர்களால் உண்மையாலுமே இறைவனை கண்டுகொள்ள முடிவது இல்லை. அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல வர, இந்த இடத்துல அந்த அன்பு இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத நீக்கமர நிறைகின்ற அந்த தெய்வத்தை காணவும் தெய்வமாகவே நம்மும் அவர்கள் கூட சேர்ந்து இருக்கவும் முடியும் அப்படிங்கிறது அதில் இருக்க விஷயம். அடுத்தது, ஈசன் அறியும் ராப்பகலும் தன்னை. ஸோ சாமியை வந்து இரவும் பகலும் எந்நேரம் அந்த சாமியினுடைய ஈசனுடைய நினைப்பிலேயே நம்ம என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணும். பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை, ஸோ அவர் மேலேயே அந்த நினப்பை வச்சு அப்படியே உள்ள முருகி அந்த நினப்பிலேயே இருக்கக்கூடியவர்களை, தேசு ஊறு இருந்து செயலற்று இருந்திடில். தேசு ஊறு அப்படின்னு சொன்னால் ஒளிபுருந்தி, தேசு ஊறுனா ஒளிபுருந்தி இருந்து செயலற்று இருந்திடில். ஸோ எந்த விதமான அசைவும் இல்லாமல் அமைதியாக அந்த சோதியவே மனசில் நினச்சிட்டு அப்படி பேசாமல் அமைதியாக இருந்தீங்க. இந்த இடத்துல அசைவுங்கிறது உடல் அசைவும் எடுத்துக்கலாம், முக்கியமான விஷயம் மனசு தான். ஸோ மனம் அசையாமல் ஒரு நிலைப்பாடோடு இருக்கும் பொழுது ஈசன் வந்து எம் இடையை ஈட்டி நின்றானே, சாமியே கீழே வந்து நான் கூட நிற்கிறேன்டா பக்கத்தில் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி சாமி பக்கத்தில் வந்துருமா. ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, பேசாமல் அமைதியாக மனம் அசையாமல் ஒரே நிலைப்பாடோடு இருந்து ஈசனார் மேலே கவனத்தோடு இருந்து அந்த ஒளியை நோக்கி பேசாமல் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நீ அது பண்ணு, நான் முன்ன தேடி வரேன்னு சாமி கீழே வந்துடுமா. கடைசி பாட்டு 289வது பாட்டு, விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை. உனக்கு தெரிஞ்சு வச்சு இந்த ஒரு சோதி வடிவானவன் இறைவன் அது என்ன, அதுக்கிட்ட போய் சேர்றது தான் ஒரே நிலைப்பாடு, எல்லாமே உனக்கு தெரிஞ்சு வச்சு, ஓகே ஃபைன். ஏன் அதை போய் விட்டு பிடிக்கிற, அதை பார்த்துக்கலாங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் விட்டு பிடிப்பது, ஏன் பண்ணுற விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை. மேதகுனா பெரிய ஒரு விஷயம், மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை. ஸோ அதை தொடர்ந்து தான் போகணும், அப்படி தொடர்ந்து போனேன்னா உனக்கு தொலையாத பெருமைக்கு உண்டானவனாக நீ மாறுவ. எட்டும் என் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டும் கலப்பது மஞ்சனமாமே. ஸோ அந்த உயிராக இருக்கக்கூடிய அந்த ஈசனை கலப்பதற்குண்டான ஒரே வழி என்ன, எந்நேரமும் அவனுடைய நினப்பில் அசையாமல் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே வழி. அதை தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு வழியும் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரே நினப்போடு இருக்கும் பொழுது மனம் எப்படி இருக்கணும், நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் மேலே அப்படியே அன்புருக்கு அப்படி கசந்து நம்ம வந்து அவன் மட்டுமே எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பில் இருந்தால் நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துக்கு சாமி இறங்கி வந்து நம்மளுக்கு முக்தி அடித்து கூட்டிகிட்டு போயிருங்கிறார். இதை விட ஒரு 10 பாட்டு எப்படி அழகாக நம்ம வந்து பக்தியும் சித்தியும் ஞானமும் அளிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு 10 பாட்டு எங்கே தேடினா எனக்கு கிடைக்கும்னு தெரியல, திருமந்திரத்தில் இருக்குது, படித்து பாருங்கள். சரி, ஸோ 280லேருந்து 289க்குள்ளே இருக்கக்கூடிய பாடலை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்ததா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா அப்படின்னா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நடப்பேன். நன்றி.